பிக் பாஸ் சீசன் ஃபைவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் அதை பற்றின அப்டேட்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்துட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க பேர் அப்டேட் ஆகி வந்துட்டுருக்கு. அதில் குறிப்பாக ஜிபி முத்து, இவரோட பேர் தான் அதிகமாக அடிபட்டு வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பிக் பாஸ் செட்டுக்கு முன்னாடி அவருக்கு மாதிரி ஃபோட்டோ ஒன்று ஏற்றதுக்கப்புறமா கண்டிப்பாக இவர் பிக் பாஸ் சீட்டுக்குள்ள போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டாக்ஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வேலை பரவ ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். சொல்லப்போனால் இவங்க ஆரம்பத்துலேருந்தே பிக் பாஸ் சீட்டில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேர் அடிபட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட வதந்திகளுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அவங்களே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ இந்த பிக் பாஸ் வந்தாலும் போதும், ஒவ்வொரு சீசனும் வந்தாலும் நான் உள்ளே போகிறேன் நான் உள்ளே போகிறேங்கிற மாதிரி என் பேர் அடிபட்டு வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கலந்துக்கலை, இவங்க தான் போட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று பரவிட்டுருக்கு, அதில் என்னோட பேரையும் ஆட் பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு அந்த லிஸ்ட்லேருந்து என்னோட பேரை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப காட்டமாக பதிவு ஒன்று அவங்களோட ட்விட்டர் பக்கம் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல போல அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்து ஜிபி முத்துவும் இதுக்கு எது மறுப்பு தெரிவிப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு சீசன்லையும் இந்த விஜய் டிவியை சேர்ந்த ஒரு பிரபலங்கள், அது ஆங்கராக இருக்கட்டும் இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து பிக் பாஸ் சீட்டில் ஒரு கண்டஸ்டண்டாக போவாங்க. லாஸ்ட் சீசனில் கூட ரியோ போயிருந்தார். அந்த வகையில் இப்போ விஜய் பிரியங்கா இவங்களோட பேர் அடிபட்டு வந்துட்டுருக்கு. போன சீசனில் கூட நீயா நானா கோபிநாத், மாக்காப்பா, விஜய் பிரியங்கா இவங்களோட பேர் அடிபட்டு இருந்துச்சு. பட் இவங்க யாருமே உள்ளே போகல. அதுக்கு பதிலாக தான் விஜய் டிவி ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ரியோ போயிருந்தார். அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல விஜய் பிரியங்கா ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் தகவல் பரவி வந்துட்டுருக்கு. அடுத்ததான் நம்ம ஜான் விஜய், அதாவது சார்பட்டா பரம்பரை டாடி. ஸோ இவர் பேரும் வந்து பிக் பாஸ் வீட்டில் போகிறதுக்காக அடிபட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக விஜய் டிவி அவங்க தரப்பில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் கெஸ்ட் த கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சவாலும் விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே எக்கச்சக்கமான பேர் இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதில் அவங்க சொல்கிற மாதிரி யாரோட பேர்லாம் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் சூசன் ஜார்ஜ். இவங்களை வந்து நம்ம மைனா படத்தில் ஒரு வில்லி கதாபாத்திரத்தில் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் ஒரு சில வேடங்களையும் நடிச்சிருப்பாங்க. இவங்ககிட்டையும் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல புள்ள போகிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம். இவங்க கிட்டத்தட்ட ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க தமிழ் சினிமாவில் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் கிடச்சிருக்குது. அடுத்ததான் சூப்பர் சிங்கர் பிரபலங்கள். சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆதித்யா அவர்கள் சூப்பர் சிங்கர் எயிட்டை விட்டு ஹெல்மெட் ஆகி வெளில வந்துட்டார். இவர் அதில் ஹெல்மெட் ஆகி வெளில வந்துட்டாலும் இவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன் அதிகம். அந்த ஒரு காரணத்தால் இவரை வந்து பிக் பாஸ் வீட்டில் அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குதான். ஸோ அவர் அதை ஒத்துக்கிட்டு உள்ளே போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ சொன்ன லிஸ்ட்டில் யாரெல்லாம் உள்ளே போன நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.